நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் பூங்கோதை, வயது 21. இவர் திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்தார். அப்போது அங்கு ராஜஸ்தானை சேர்ந்த ஜோகிந்தர், வயது 27 என்பவரும் பணிபுரிந்த நிலையில் இருவருக்கும் காதல் ஏற்பட்டது. இதன் பின்னர் 3 மாதங்களுக்கு முன்னர் இருவரும் திருமணமும் செய்து கொண்டனர். பின்னர் அவர்கள் சுரண்டை கோட்டை தெருவில் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். இங்கு ஜோகிந்தர் கட்டட தொழிலாளியாக வேலை செய்தார். இந்நிலையில்தான் கடந்த 24ஆம் தேதியன்று இரவில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக ஜோகிந்தர் பூங்கோதையை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தலைமறைவானார். இதையடுத்து வீட்டில் கிடந்த பூங்கோதையின் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தினார்கள். இந்நிலையில்தான் சுரண்டை கிராம நிர்வாக அலுவலரான கருப்பசாமியின் முன்னிலையில் ஜோகிந்தர் நேற்று சரணம் அடைந்தார். பின்னர் அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். தொடர்ந்து ஜோகிந்தரை போலீசார் கைதும் செய்தனர். பின்னர் அவர் அளித்த வாக்குமூலத்தில், என்னுடைய மனைவியான பூங்கோதை அடிக்கடி அவரது பெற்றோரின் வீட்டிற்கு சென்று தங்கிவிடுவார், இதனால் தனியாக வசித்த நான் சமைத்து சாப்பிட முடியாமல் அவதிப்பட்டு வந்தேன், மேலும் மனைவியான பூங்கோதையிடம் எனது சொந்த மாநிலமான ஒடிசாவுக்கே சென்று வசிப்போம் என்றும் கூறினேன். ஆனால் அவர் என்னுடன் ஒடிசா மாநிலத்துக்கு வர மறுத்துவிட்டார். இதனால் எங்களுக்குள்ளிடையே அடிக்கடி குடும்ப தகராறும் ஏற்பட்டது. இதில் ஆத்திரத்தில் துணியால் மனைவியின் கழுத்தை இறுக்கி நெரித்து கொலை செய்தேன் என்றும் கூறியுள்ளார்.